Hi friends, assalamu alaikum. Today, utterly buttery delicious kitchen in Shamatpa channel la pakaporudu Sri Lankan style la kollal puttu. Vanga friends, eppadi seiyadun paapo. Ingredients kulla polam. Hi friends, inge paarenga ipo vandu nama puttu seiyadukana ingredients enna nu paapo. Na oru periya thengava thuruvi vechirken inge paarenga pomari. Adukaprom arisi maavu eduthirken oru cup. இது வந்து தேங்காய் போட்டு வறுத்த மாவு. இது எப்படி வறுக்கிறது ஒரு வாட்டி காட்டித்தாரேன் நம்மளுக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், சர்க்கரை ஒரு கப் எடுத்திருக்கேன். இவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சம் போடுதான். தென் இது வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேங்காய் தண்ணியை உடச்சி அது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு டிஷ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தானே அரிசி மாவு, அதை ஒரு கப்பையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து ஒரு மூணு பேருக்கு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளல் புட்டு தானே செய்ய போகிறேன். ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை ஸ்பூன் சர்க்கரை, இப்போ இதில் இது கை சூடாக கைக்கு பொறுக்கிற அளவுக்கு இந்த தண்ணி இருக்கணும். தண்ணி லைட்டாக இதை மோல்டு இருக்குதானே இங்கே பாருங்கள், இந்த மோல்டில் இப்போ இதில் தண்ணி ஊற்றி அடுப்பில் ஹீட் பண்ண வச்சுட்டு வந்துடுறேன். இது இங்கே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம விரவிடலாம். நான் ஹீட் பண்ண வச்சுட்டேங்க வெந்நீரை. ஏலக்காய் பொடியெலாம் போடவும் மாவு வெந்நீர் ஊற்ற ஊற்ற வாசனையாக இருக்கு, மஷாலா நல்ல வாசனையாக இருக்குது. நெய் இருந்தால் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் புட்டாக இருந்தால் நெய் ஆட் பண்ணிப்பேன், இதுக்கு நெய் தேவையில்லை. பாருங்கள் இந்த மாதிரி உதிர்த்தி தான் எடுக்கணும், ரொம்ப கட்டியாக இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் ஒரு வச்சு விட்டால் நல்லா ஊற்றினாப்பில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி பிடிச்சிட்டு இப்படி விட்டுறணும், அது உதுத்துற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இதோட பதம். ஸோ இது போதும் இந்த தண்ணி. நான் வந்து தேங்காய் தண்ணி தான், அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கலை என்றால் நீங்கள் வெறும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். பட் இதை யூஸ் பண்ணக்குள்ள நல்ல டேஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இதுலேயே இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஹீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி ஆவி பறக்குதுன்ட்டு இப்படி ஒரு கையில் தள்ளி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி விட்டால் அது உதுந்து. ஸோ இதுதான் இது கரெக்டான பதம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த மோல்டில் குழல் போட்டு மோல்டில் போட்டுடலாம். உங்களுக்கு இது வந்து நான் தேங்காய் பூ தான், நான் தேங்காய் போட்டு வறுத்ததுனால உங்களுக்கு இப்படி தெரியுது கட்டி கட்டியாக இருக்க மாதிரி. இது எல்லாமே தேங்காய், இங்கே பாருங்கள். இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த குழல் மோல்டில் வந்து நான் வந்து ஒரு இதை போட்டிருக்கேன். நம்ம முறுக்கு தீபம் தானே, ஸோ அதில் உள்ள இடியாப்பத்துக்காக போயிருக்கேன். இதுலேயே இருக்கும். ஸோ இதை இதில் போட்டுங்க, போட்டு இதை அப்படி செட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ்
இங்க பாருங்க, நான் கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கேன். இதுல ஒட்டாம வரதுக்காக இந்த குழல்ல இது வந்து தேய்ச்சி விட்டுறலாம். உள்ளலாம் நெய் இருந்தா கூட நெய் தேயுங்க. நான் இப்ப டயட்ல இருக்கிறதுனால லைட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இப்ப வந்து இதை இதுல போட்டுடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி போடுறது வந்து காட்டித்தரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது எப்படின்ற இதில் செட் பண்ணுறது காட்டுவோம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் எடுத்துக்கிறேன். இதை உள்ளே போட்டுருங்க ஃபஸ்ட்டு. புட்டுக்கு தேங்காய் நிறைய போட்டால் தானே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் ரெண்டு ஸ்பூன்ல வந்து மாவு போடுங்க. பருசாக துருவி வைங்க, அப்போ தான் டேஸ்டாக இருக்கும் புட்டு சாப்பிட்டதில். சீனி போடலாம், நான் போடல. நான் இதை வந்து சீனியோட தான் சர்வ் பண்ண போறேன். இப்ப லைட்டா மேல ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதை மூடிட்டு இதை எடுத்து அந்த தண்ணி கொதிச்சுட்டு இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சவுண்ட் வருதா, தண்ணி கொதிக்குது இப்போதான். ஸோ இப்போ வந்து இதை தூக்கி இதில் வச்சிடலாம் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செட் பண்ணியாச்சு. ஸோ இது வேகட்டும், நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வேக ஒரு 7 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் வெயிட் செஞ்சு பார்ப்போம். ஒரு ஜஸ்ட் இப்போ நல்லா கொதிச்ச ஒரு சவுண்டு வரும். அந்த கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் சிம்மர் பண்ணிடுவேன். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொதிக்கிற சவுண்டு கேட்குதாண்டு. இப்போ வந்து இதை நான் சிம்மரில் வச்சிட்றேன். மீடியம் ஹீட்டில் வச்சாலே போதும். ஸோ இது ஒரு 7 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. நம்மளோட புட்டு வெந்துடுச்சு. இப்போ எடுத்து நான் உங்களுக்கு பிளேட்டிங்கில் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டேங்க பாருங்கள், அவை பறக்குது. ஸோ இப்போ வந்து இதை இந்த பேக் சைடு இருக்குல்ல, பேக் சைடில் அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளுடைய புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் கார்னிஷ்காக மேலே ஒரு ஓலைப்பழம் செவ்வாழை கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிட்டோம்.
kollal puttu, Sri Lankan style. Dish ரொம்ப பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்லி பட்லி டெலிஷியஸ் கிச்சன் ஷியாமத்தான்.